லண்டனில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஆற்றிய உரைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜகவினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு தொடங்கிய நிலையில் முன்னாள் உறுப்பினர் நரேந்திர பிரதான் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் லண்டனில் ராகுல் காந்தி ஆற்றிய உரைக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்து உரையாற்றினார். எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி நாட்டின் நீதித்துறை, ராணுவம் மற்றும் ஊடகங்களுக்கு எதிராக பேசியுள்ளார் என்றும் இது ஜனநாயகத்தின் படுகொலை என்றும் குறிப்பிட்டார். இதற்கு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். भारत के सदन का अपमान किया, अध्यक्ष का अपमान किया, जिस प्रकार से उन्होंने प्रेस का अपमान किया, जुडिशरी का अपमान किया और पूरे देश ने देखा कि विदेशी धरती पर जाकर இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றொரு அவையில் உள்ள உறுப்பினர் தொடர்பான விவகாரத்தை இந்த அவையில் எழுப்ப முடியாது என்றார். விதிமுறைகளை மீறியதால் இது தொடர்பான கருத்துக்கள் அனைத்தையும் அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஏ ஜோ லீடர் ஆஃப் தி ஹவுஸ் ஹே இன்கே ஸ்டேட்மென்ட் கோ மை கண்டம் கர்த்தா ஹூ. இதனால் அவையில் அமளி ஏற்பட்ட நிலையில் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை தொடங்கிய நிலையில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ராகுல் காந்தி பேசியதை மையப்படுத்தி மீண்டும் அமளி ஏற்பட்டது. இதனால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் லண்டனில் நாட்டை அவமதித்ததாக நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். राहुल गांधी जो इसी सदन के सांसद हैं, राहुल गांधी ने लंदन में जाकर भारत को बदनाम करने की कोशिश की है और कहा है कि भारत में लोकतांत्रिक व्यवस्था पूरी तरह से तहस नहस। அவரை தொடர்ந்து மக்களவை காங்கிரஸ் தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரிக்கு அனுமதி அளிக்காமல் மத்திய அமைச்சர் பிரல்காத் ஜோஷியும் பேச தொடங்கினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அவையில் அமளி ஏற்பட்டதை அடுத்து மக்களவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மங்களவார் தினாங்க 14 மார்ச் 2023 கோ பிராத 11 மணி தக் கே லியே ஸ்தகித் கி ஜாதி ஹை. இதையடுத்து பேசிய காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கேம்பிரிட்ஜ் விவகாரத்தில் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். ஆல் இட்ஸ் எ குளோபல் பப்ளிக் குட் உன்கோ ஆப் பி சமான் தேனா சாஹியே இஸ்லிய ஆப்கோ ஜான்னா சாஹியே பஸ் இத்னா ஹி கா. மேலும் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வணிக ஆலோசனை குழு கூட்டத்தை காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. Speaker has allowed the parliamentary minister even before hearing the leader of the largest opposition. மேலும் ராகுல் காந்தி குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறிய கருத்துக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் தலைவர் ஆதிரஞ்சன் சௌத்ரி கடிதம் எழுதியுள்ளார். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை விமான நிலைய வளாகத்தில் பேருந்தில் சென்றபோது எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து முகநூலில் நேரலை செய்த அமமுக நிர்வாகி தாக்கப்பட்டார். இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து மதுரை பழங்கானத்தத்தில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் மற்றும் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது ஒரு முன்னோட்டம், இது தொடர வேண்டும் நினைக்கிறாரா முதலமைச்சர்? அமைதியாக தமிழ்நாட்டை நடத்த வேண்டும் நினைக்கிறாரா? வருகிற கமிஷனை ஒழுங்காக வாங்கிக் கொண்டு கமிஷனை வாங்குவதை மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்க நாட்டை பற்றி கூட கவலைப்பட வேண்டாம். தேவையற்ற வழக்கை போட்டு மக்களுக்கு தொந்தரவு செய்யாதீங்க. சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், கள ஆய்வு என்பது அனைத்து அமைச்சர்களும் மேற்கொள்வதுதான் எனவும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்யும் பணியை கூட திட்டமாக விளம்பரப்படுத்திக் கொள்வதாகவும் கூறினார்.
இதேபோல் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையிலும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாரூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்தது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றார். இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை. இந்த நடவடிக்கையை நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக வழக்கை திரும்ப பெற வேண்டும். அதற்காக இந்த வழக்கு போட்டதற்காக வழக்கு போட்டவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதால் எங்களுடைய கோரிக்கை. நாகையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் சட்டத்தை எப்படி வேண்டுமானாலும் யார் மீதும் பயன்படுத்தலாம் என தமிழ்நாடு அரசு நினைப்பதாக கூறினார். இது திமுகவிற்கே பாதகமாக முடியும் என்றும் ஓ எஸ் மணியன் தெரிவித்தார். சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக இந்த பொய் வழக்கை திரும்ப பெறவில்லை வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் சட்டமன்றத்திலே அவர் முதலமைச்சரிடத்திலே இதற்கான பரிகாரம் காண்பதற்காக நாங்கள் முயல்வோம். சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மார்ச் மாதம் 20ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் நிலையில் மார்ச் 21ஆம் தேதி திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு தலைமை கொறடா கோவி செழியன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மார்ச் 21ஆம் தேதி மாலை 5 மணியளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தவறாமல் பங்கேற்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாக உள்ள முக்கிய அறிவிப்புகள் தொடர்பாக திமுக எம்எல்ஏக்களுக்கு இக்கூட்டத்தில் விளக்கமளிக்கப்பட உள்ளதாக கூறப்படும். இதனிடையே மார்ச் மாதம் 22ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் மார்ச் 22ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் மதுபோதையில் வாகனம் ஓட்டியவர்களிடம் கடந்த 7 வாரங்களில் 5,93,78,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை பெருநகர காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களுக்கான அபராத தொகை 10,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்ட நிலையில் பலர் அபராதத்தை செலுத்தாத நிலை உருவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நிலுவையில் உள்ள மதுபோதை வழக்குகளை தீர்க்க 10 இடங்களில் அழைப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு அபராதம் செலுத்தாதவர்கள் நேரில் வரவழைக்கப்பட்டு பணம் வசூலிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 7 வாரங்களில் மட்டும் 5,738 வழக்குகள் தீர்க்கப்பட்டு 5,93,78,500 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் மதுபோதையில் வாகனம் ஓட்டி அபராதம் செலுத்தாதவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய 347 நீதிமன்ற ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. முதல் தேர்வாக தமிழ் உள்ளிட்ட மொழித்தாள் தேர்வு நடைபெறவுள்ளது. ஏப்ரல் 5ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் இந்த பொதுத் தேர்வினை 788,064 பேர் எழுத உள்ளனர். தமிழ்நாட்டில் 360,908 மாணவர்கள், 412,779 மாணவிகள், 3ஆம் பாலினத்தவர் ஒருவர், தனித்தேர்வர்களாக 5,338 பேர், சிறைவாசிகள் 125 பேர் உள்ளிட்டோர் தேர்வு எழுதுகின்றனர். பொதுத் தேர்வுக்காக 3,224 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வினை எந்தவித புகாரும் இல்லாமல் நடத்துவதற்காக பள்ளிக் கல்வித்துறை அலுவலர்கள் மேற்பார்வை பணிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தேர்வு மையத்தில் யாரும் செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ள அரசு தேர்வுகள் துறை முறைகேடுகளில் ஈடுபட்டு பிடிபடும் மாணவர்களுக்கான தண்டனை குறித்தும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் தேர்ச்சி அடையாவிட்டாலும் தொடர்ந்து 12ஆம் வகுப்பில் படிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. +2 பொதுத் தேர்வின் மொழிப்பாட பரீட்சையை 50,000-க்கும் அதிகமான மாணவர்கள் எழுதவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதுவதற்கு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் 851,303 பேர் பதிவு செய்திருந்தனர். அவர்களில் 49,599 மாணவர்கள் மொழிப்பாட தேர்விற்கு வரவில்லை. அதேபோல் தனித்தேர்வர்களாக பதிவு செய்த 8,901 பேரில் 1,115 மாணவர்கள் மொழிப்பாட தேர்வை எழுதவில்லை. பள்ளிகளில் படித்த மாணவர்கள் தேர்வு எழுத வராமல் இருந்ததற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே மொழிப்பாட தேர்வில் பங்கேற்காத மாணவர்களை வரும் ஜூன் மாதம் நடைபெறும் துணைத் தேர்வில் பங்கேற்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மொழித்தாள் தேர்வுக்கு வராத மாணவர்களை தலைமை ஆசிரியர்கள் மூலம் கண்டறிந்து அடுத்து வரும் பாடங்களுக்கான பொதுத் தேர்வுகளில் பங்கேற்க செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
காலியாகிக் கொண்டிருக்கும் கட்சியை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என அண்ணாமலையை விமர்சித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பதிலடி கொடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை ஒருமையில் பேசியது கண்டிக்கத்தக்கது என தனது டுவிட்டர் பக்கத்தில் நாராயணன் திருப்பதி பதிவிட்டுள்ளார். அண்ணாமலை டெபுடேஷனில் அரசியலுக்கு வந்திருப்பதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மீண்டும் காவல்துறைக்கு திரும்பிவிடுவார் என்றும் பேசியது அரசியல் அநாகரிகம் என்று விமர்சித்துள்ள அவர் டெபுடேஷனில் அரசியலில் இருப்பது அதிமுக தான் என்பதை கடம்பூர் ராஜு உணர வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவை பெருமைப்படுத்திய அண்ணாமலை பேசியதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். கட்சியை அண்ணாமலை காலி செய்து விடுவார் என கடம்பூர் ராஜு கூறியதற்கு பாஜகவை தாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எனவும் காலியாகிக் கொண்டிருக்கும் அதிமுகவை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடி நேரங்களில் கைகொடுத்து தோளோடு தோள் நின்றவர்களை பற்றி அவதூறாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் நாராயணன் திருப்பதி அறிவுறுத்தியுள்ளார். கோவையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த இருவர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை இடையர் வீதியில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கௌதம் ஷியாமல் கட்டுவா தனது நண்பர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த சூரிய பிரகாஷ், பிரகாஷ் கல்லூரி மாணவர்கள் பிரகதீஷ், வேல்முருகன் ஆகியோர் புலம்பெயர் தொழிலாளர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதேபோன்று அருகில் இருந்த பானிபூரி கடையில் பணியாற்றி வந்த 2 தொழிலாளர்களையும் தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் புலம்பெயர் தொழிலாளர்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான புகாரின் பேரில் 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், 4 பேரில் 2 இந்து முன்னணி சேர்ந்தவர்கள் என வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறினார். பிரகாஷ் ஒரு நபர் வந்து அவர் வந்து இந்த இந்து முன்னணியில் இருக்கிறதா சொல்லி அவர் வாக்குமூலத்தில் சொல்றார். அவருடைய செல்போனில் அதுக்கான ஒரு சில ஆவணங்களும் கிடைச்சிருக்குது. இதில் ரெகுலராக மீட்டிங் அட்டன் பண்ணுறான்னு சொல்கிறாரு. அதே போல் சூர்யா என்று சொல்லக்கூடிய முருகன் அந்த நபரும் ஏற்கனவே இருந்ததா சொல்கிறாரு. இது எல்லாமே இப்போ புலன் விசாரணையில். முன்னதாக புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் அவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் புகார் எண்களையும் வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2023-2024 முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் பல முக்கிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் கடந்த 9ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் தொடங்கிய நிலையில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு விரைவில் இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவ முதியோருக்கான ஓய்வூதியம் 3,500 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாதம் 300 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயில்களின் ஆவணங்கள், நகைகள் மற்றும் சொத்துக்கள் மின்னணு மயமாக்கப்படும். காவல்துறையில் புதிதாக ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு தொடங்கப்படும் ஆகிய அறிவிப்புகள் இடம்பெற்றன. பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 2,000 வீடுகள் கட்டப்படும் என்றும் பெண் குழந்தைகள் பிறந்தால் 50,000 ரூபாய் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் 18 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு நிதியாக செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ரயில் பாதையில் மேற்கொள்ளப்படும் பணிகள் காரணமாக திருச்சி திருவனந்தபுரம் மற்றும் சென்னை நாகர்கோவில் இடையேயான அந்தியோதயா ரயில்கள் பகுதி அளவுக்கு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருவனந்தபுரம் கோட்டத்தில் உள்ள மேலப்பாளையம் நான்குநேரி ரயில் நிலையங்கள் இடையே இரட்டை ரயில் பாதை இணைப்பு பணிகள் நடைபெறவுள்ளன. இதன் காரணமாக திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் மற்றும் திருவனந்தபுரத்திற்கு ரயில் சேவை நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் நாளை மறுதினம் முதல் 21ஆம் தேதி வரை திருநெல்வேலி நாகர்கோவில் இடையே ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தாம்பரத்தில் இருந்து திருநெல்வேலி வரை மட்டுமே ரயில் இயக்கப்படும் எனவும் மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலுக்கு பதிலாக திருநெல்வேலியிலிருந்து புறப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வரும் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை திருநெல்வேலி திருவனந்தபுரம் இடையே ரத்து செய்யப்படுவதால் திருச்சியில் இருந்து புறப்படும் ரயில் திருநெல்வேலி வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும் மறுமார்க்கத்தில் திருவனந்தபுரத்திற்கு பதிலாக திருநெல்வேலியில் இருந்து ரயில் புறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள ரயில் தண்டவாளம் அருகே செல்ஃபி எடுத்த இளைஞர்கள் மீது ரயில் மோதியதில் கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார்.
சிங்கிபுரம் பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் காங்கேயத்தான் சபரி உட்பட 5 பேர் புதுப்பட்டி மாரியம்மன் கோயில் பகுதி ஓரமுள்ள ரயில்வே தண்டவாளம் அருகே மது அருந்தியதாக கூறப்படுகிறது. மது போதையில் தண்டவாளத்தில் ரயில் செல்லும் போது செல்ஃபி எடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவ்வழியே பெங்களூர் நோக்கி சென்ற விரைவு ரயில் இளைஞர்கள் மீது மோதியது. இதில் காங்கேயத்தான் சுருண்டு விழுந்து தலையில் காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த சபரியை அப்பகுதி மக்கள் மீட்டு வாழப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காங்கேயத்தான் பலியானதையடுத்து உடன் இருந்த நண்பர்கள் தப்பி ஓடி தலைமறைவாக்கிவிட்டனர். தகவல் அறிந்த ரயில்வே போலீசார் காங்கேயத்தானின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சிகிச்சை பெற்று வரும் சபரியிடம் விசாரணை மேற்கொண்டனர். சோழிங்கநல்லூர் ஆவின் பால் பண்ணைக்கு பால் வரத்து குறைந்து போனதாலும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பிரச்சனைகள் காரணமாகவும் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், எந்த அளவிற்கு இந்த உற்பத்தி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு? குறிப்பாக சென்னைக்கு நாள் ஒன்றிற்கு 20 முதல் 24 லட்சம் பால் தேவை என்பது இருந்து வருகின்றது. இந்த நிலையில் சென்னைக்கு சேலம், தருமபுரி, நாமக்கல், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பால் வருகின்றது. சென்னையை பொறுத்தவரை சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து இந்த பால் விநியோகம் என்பது செய்யப்படுகின்றது. ஆவின் பால் விநியோகமானது கடந்த சில நாட்களாக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பால் முகவர்கள் தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக சோழிங்கநல்லூர் ஆவின் பால் பண்ணையில் நிலவும் ஒப்பந்த தொழிலாளர் பிரச்சினை, வாகன ஓட்டுநர்களுக்கான சம்பள பிரச்சினை, ஊதிய ஒப்பந்த ஊழியர்களுக்கான அந்த பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களால் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இப்பால் முகவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பால் என்பது காலையில் அதிகாலை 4:30 மணிக்கு விநியோகம் செய்யப்படும். ஆனால் தற்போது வரை விநியோகம் செய்யப்படாமல் இருந்து வருகின்றது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் உங்களுக்கு நீங்க விநியோகம் பண்ணுவீங்க? பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? என்ன தட்டுப்பாடு, என்ன காரணம்? ஒரு நாளைக்கு 2,000 லிட்டர் பால் என்னுடைய கடையிலிருந்து மட்டுமே என்னுடைய வாடிக்கையாளர் போகின்றது. ஆனால் இப்போ கடந்த ஒரு 1ஆம் தேதியிலிருந்து பால் தட்டுப்பாடு இருக்குது. ஒரு நாளைக்கு நாங்கள் 1,000 லிட்டர் பால் ஆர்டர் போட்டால் 300 லிட்டர் தான் பாலே தராங்க, பால் இல்லைன்றாங்க. அந்த 300 லிட்டர் பாலாம் காலைல 4:30 மணிக்கு வேண்டிய பால் 9 மணிக்கு வருது. 9 மணிக்கு இப்போ ஃபோன் மேலே ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். நாங்களே பால் வரமாட்டேங்குது. என்ன காரணத்துக்காக பால் வரமாட்டேங்குது எங்களுக்கு தெரிய மாட்டேது. கேட்டால் சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு பால் வேணும், காலைல 4:30 மணிக்கு வேணும். கேட்குற அளவு பால் கொடுத்தாங்களா? இல்லை ப்ரைவேட் பால் கேட்குறாங்க. பொதுமக்களுக்கு என்ன சொல்றீங்க? பொதுமக்கள் ஆவின் பால் கேட்டு வராங்களா? கேட்டு வராங்க. சில பேர் ஆவின் பால் இல்லைனா தனியார் பால் வாங்குறாங்க. சில பேர் குழந்தைங்களுக்கு ஆவின் ப்ளூ பழக்கப்படுத்திட்டான், மற்ற பால் கொடுத்தா வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம் பயப்படுறாங்க, பால் வாங்க மாட்டாங்க. 9 மணிக்கு பசங்க எல்லாம் இப்போ என்கிட்ட வேலை செய்கிற பசங்க எல்லாம் படிச்சு பார்ட் டைம் பால் வேலை செய்கிறாங்க, முடிச்சுட்டு காலேஜுக்கு போறாங்க. இப்போ அவங்களும் பால் போடாமல் போயிடுறாங்க. வேலை ஆக மாட்டேது எங்களுக்கு. இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது நல்ல தக்க நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து இவர்களுடைய கருத்துக்களை கேட்டோம். அதே போல பொதுமக்களும் இந்த பால் வாங்கக்கூடிய இடங்களுக்கு வருகின்றார்கள். அவர்களுக்கும் ஒழுங்கான இந்த பால் கிடைக்காத நிலை என்பது ஏற்பட்டுள்ளதால் அரசு உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு ஆவின் பால் விநியோகம் என்பது உரிய நேரத்தில் பொதுமக்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு என்பது ஏற்படும். ஆவின் பால் இந்த உற்பத்தியானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைய நிலவரம் குறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் கீதன் வழங்கக்கூடிய தகவல்களை தற்போது நாம் பார்த்தோம். இந்த பால் பாக்கெட் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். சென்னையில் இரவு நேரத்தில் நடைபெற்று வரும் தார் சாலை அமைக்கும் பணியை தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆய்வு செய்தார். தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பேருந்து வழித்தட சாலைகள் மற்றும் உட்புற சாலைகள் அமைக்கும் பணி சென்னையின் முக்கிய பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை 2 நாட்களுக்கு முன்பு மாநகராட்சி மேயர் பிரியா ஆய்வு செய்திருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் இறையன்பு பார்வையிட்டார். நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், மந்தைவெளி ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு ஆய்வு செய்த அவர் தார் சாலைகளின் தரம் குறித்தும் விதிகளின்படி அமைக்கப்படுகிறதா எனவும் ஆய்வு மேற்கொண்டார். பணிகளை விரைவாக முடித்திடவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். நிறைமாத கர்ப்பிணியாக